கொண்டிருக்கின்றார்கள். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய அரிய பெரிய நிகழ்வு தான் இந்த அஷ்டபந்தனம். இதற்கெல்லாம் அப்பா அன்னதானம் நடத்த போகின்றார். 9000 கணக்கான சுவாமிகளுக்கு தானதர்மங்கள் எல்லாம் செய்ய போகின்றார் என்றெல்லாம் கூறினார். அப்போதெல்லாம் அந்த கலசத்தில் எந்த விதமான மனம் அல்ல, நம்பெருமான் திருப்பாகத்திலே வைத்து அப்போது அங்கே பல்வேறு அற்புதங்கள் நடைபெறக்கூடிய வகையிலே வைத்திருந்த அந்த கலசத்தை அருகே கொண்டு வருமாறு அந்த கதிரேசன் செட்டியாரிடம் பணித்தார். அதே போலவே 12 வயது சிறுமியாக அந்த கலசத்தில் இருந்து வெடித்து வந்ததாக அங்கே சம்பிரதாயம் என்று சொல்லுவார்கள். இப்படி அஷ்டபந்த மகா கும்பாபிஷேகம் என்பது மிக அபூர்வமான வாழ்க்கையில் நாம் கிடைத்த சிறிய ஒரு வாழ்க்கையை பெறக்கூடிய ஒரு தருணம். அப்படிப்பட்ட மனிதன் என்று அதற்கு அகராதியில் பொருள் பார்த்தால் தன்னலம் என்றுதான் பொருள் வருகின்றது. அப்படி தன்னலம் மிக்க இந்த மனிதன் நிற்கும் போது நாம் பார்க்கும் பொழுது நம்ம எல்லாம் மறந்து நமது உள்ளம் எல்லாம் கொள்ளை போகின்ற ஒரு அரிய பெரிய தருணம் சென்று பார்க்கலாம். நமது ஊரில் ஒற்றுமை உணர்வோடு நமது பாவங்களை எல்லாம் போக்கிக் கொள்வதற்கு 8 அரிய மூலிகை பொருள்கள். சில பேருக்கு அந்த சாதிரிங்க மட்டும் சொல்லுவாங்க, அது மஞ்சள் கலரா இருக்கும். இறைச்சி குணத்திலே இங்கே எல்லாம் அல்ல நம்பெருமான் எழுந்தருளில் அந்த கருவறையிலே அந்த சுவாமிகளின் திருப்பாதத்தில் அந்த வேதியை அங்கே ஆவாகரம் செய்வார்கள், பொருத்துவார்கள். அப்படி மிக உறுதியான பொருள், அதை அசைக்கலாம் முடியாது. மீண்டும் அச்ச நிறை ஒளிக்கற்றை எல்லாம் இந்த சூக்கும பூமி உள்ளுக்குள் இருந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்ம இந்த காமா கதிர் பீட்டா கதிர் ஆண்டெல்லாம் போக்கிக் கொள்வதற்காக
Gracias.